வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சன் டிவியில மிகவும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோனா அது எதிர்நீச்சல் சீரியல் தான். இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக அந்த சீரியலை கடந்து கொண்டு போயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அப்பத்தாவை போட்டு தள்ள பிளான் போடும் குணசேகரன், ஆடிட்டரின் பதில் அதிர்ச்சியில் கதிர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. அப்பத்தா இறந்து போவதாக ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோ பார்த்து எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. வாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் அப்பத்தாவிடம் கோவப்பட்டு கொண்டு அங்கே எதுவும் பேசாமல் குணசேகரன் வீட்டை விட்டு கிளம்புகிறார். அதைத் தொடர்ந்து அப்பத்தாவை கொலை செய்வதற்காக குணசேகரன் பிளான் போட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் என்ன நடந்தது என்று என்பது பற்றி விரிவாக வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகிவரும் எதிர்நீச்சல் சீரியல் நேற்று எபிசோடில் கொஞ்சம் எதிர்பார்த்த வகையில் எதிர்பாருங்கள் என்று சொல்லியே அப்பத்தா தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கினாங்க. குணசேகரன் ஈஸ்வரி விவகாரத்தை செய்வதற்காக பிளான் போட்டு கொண்டிருந்த நிலையில் அப்பத்தா குணசேகரனுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தன்னோட கண்டிஷனை பற்றி சொல்லியிருந்தார். அதே போல் இத்தனை நாட்களாக கத்தி கத்தி பேசி வீட்டு சுவரெல்லாம் உதிர்ந்து போயிருக்கும், இனி கத்துற நாட்கள் எல்லாம் அடங்கி விட்டது, இனி கேட்க வேண்டிதான் விட்டது. அதனால் குணசேகரன் இனி பேசுவதை விட்டுவிட்டு நாம பேசுவதை கேட்க வேண்டும் என்று நேற்று அப்பத்தா பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் இன்று வெளியான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா குணசேகரன் மாடியிலிருந்து கிளம்ப அதற்கு ஞானம் தடுக்கிறார். அதற்கு வேணாம்ப்பா, நம்ம கிளம்புவோம், அதனால் தெளிவாக சொல்லிட்டாங்களே, பேசுகிற காலம் போய் கேட்கிற காலம் வந்துருச்சுன்னு, யாருக்கு என்ன காலம் வந்திருக்குன்னு பொறாமையாக இருக்கலாம் என்று குணசேகரன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதற்கு ரேணுகாவும் நந்தினியும் நக்கலாக சிரிக்கின்றாங்க. அதே போல் குணசேகரனை பார்த்து அப்பத்தாவும் தலையாட்டி கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குணசேகரனும் கதிருடன் சேர்ந்து ஆடிட்டர் மற்றும் வழக்கறிஞரை வர சொல்லி சந்தித்து, அப்போது வழக்கறிஞர் அடித்தடி அவங்க என்ன மாதிரி வைக்க போறாங்கன்னு தெரியாம அதுக்கு நாம ரியாக்ட் பண்ணக்கூடாது, கஸ்டம்ஸா சொன்னாங்க, அதற்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அந்த கிளவியை போட்டு தள்ளலாமா என்று கேட்க அதற்கு கதிரி ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். அதை தொடர்ந்து ஆடிட்டரும் வக்கீலும் ரகசியமாக தலையசைத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்காங்க. இப்படியோ அங்க ப்ரோமோ பாத்தீங்கன்னா முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அப்பத்தா மீண்டும் கம்பேக் கொடுத்து வெறித்தனமாக தன்னுடைய பஞ்ச் டைலாக் மூலம் குணசேகரிடம் மல்லுக்கு நிற்பது வேற லெவலில் இருக்கிறது என்று ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். அதே போல் நேரத்தில் இந்த சீரியல் கதாநாயகன் கதாநாயக இருக்கும் சக்தி மற்றும் ஜனனிக்கு அதிகமான டயலாக் மட்டும் நடிக்க வாய்ப்பு கொடுக்கவில்லையோ என்று பலரும் தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்து வராங்க. அதே போல் குணசேகரன் அப்பத்தாவை மரியாதை இல்லாமல் பேசுவது சிலருக்கு பிடிக்கவில்லை என்பதாக தற்போது வெளியான ப்ரோமோக்கு கமாண்ட் கொடுத்து வராங்க. அது மட்டுமல்லாமல் சீக்கிரமாக ஜீவானந்தத்துக்கு கதிரை பற்றி தெரிய வேண்டும், தன்னுடைய மனைவி கொன்றது கதிர்தான் என்று தெரிந்த பிறகு ஜீவானந்தம் கதிரை பொழந்து கட்ட வேண்டும் என்பது பலருடைய ஆசையாக இருக்கிறது. அது எப்போது வரப்போகுது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீரியல் சன் டிவியில ஒளிபரப்பாகி ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்குது. ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திக் திக் நிமிடமாக இருந்து கொண்டே வருது இந்த சீரியல்ல. இந்த நிலையில அப்பத்தா திடீரென இறந்து போவதாக அடுத்தடுத்து கதை கதாபாத்திரமாக நகர்க போகிறது என்று பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.